ஹலோ கைஸ் நீ நம்ம பார்க்க போகிற இனிமே மியூசிக் டென்சே ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோடு 8 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னால் பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம லீனியாவும் அங்கே பயங்கரமாக கத்துறா. ஏன்னா நம்ம ரூடியஸ் வந்து நம்ம லீனியாவோட ஸ்கட்டிலேயே கையை விட்டுருப்பான். அவளும் அங்கே பயங்கரமாக கத்திக்கினே நம்ம ரூடியஸ் மூஞ்சிலே புறாண்டி விட்டுறா. அவளும் புறாண்டி விட்டுன்னு அங்கே பயங்கரமாக கத்தினு இருக்கா. இதை பார்த்து நம்ம பாசினியாவோ சொல்கிறா, இந்த மாதிரி மாஸ்டர் ரொம்பவே காஞ்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், என்னோட அழகே அப்படி தான், என்னோட அழகால தான் மாஸ்டர் வந்து இப்படி வேந்து போகிறாரு. இவங்களும் இப்படி கத்தி பேசின்னு இருக்காங்களா? இதை பார்த்து முன்னாடி இருக்கவனும், ஏய் உங்களால் வாய மூணு இருக்க முடியாதா? நீங்கள் வந்து கண்ட விஷயத்தை பேசுகிறனால என்னோட ஃபோக்கஸை நான் இழக்கிறேன், அதனால வாய மூட்டிடுங்க. இதை கேட்ட நம்மளுடைய சோ அங்கே சாரி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கிளிப்ஸும் அந்த கேசலில் நோக்கி போயின்னு இருக்கும்போது அங்கேயே ஒரு அழகான பொண்ணோட உருவமும் தெரியுது. இதை பார்த்து நம்ம கிளிப்ஸும் அங்கே மயங்கிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க. அவனும் அங்கே கிராஸ் பண்ணி போயின்னு இருக்கும்போது அங்கே இருக்க ஆளுங்க ஒரு பையனை பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்காங்க. நம்ம ரூடியஸும் அதை பார்த்துட்டு அங்கே முன்னாடி போகிறானா? இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே, ஏ குவாட்மேயர் வந்துட்டாருடா, இங்கேருந்து போயிடலாம் இப்படின்னு அங்கேருந்து பயந்து ஓடிடுறாங்க. அவங்களாம் போனக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அங்கே வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த பையன் நம்ம கிளிப்ஸை தான். அவனும் நம்ம ரூடியஸை பார்த்துட்டு, ஹேய் நீ வந்து காப்பாற்றணுன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை, ஆனால் அவன் இதுக்கப்புறம் வேற ஒன்றத்தை யோசிச்சுட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், ஆமாம் இவன் எதுக்கு ஒரு மாதிரி பண்ணுறான் இப்படின்னு இவனும் யோசிச்சு நிற்கான். இதுக்கப்புறம் கிளாஸ் ரூம், லஞ்ச் பிரேக்ஸ் அண்ட் மற்ற ஏரியா, இது எல்லா ஏரியாலையும் நம்ம கிளிப்ஸ் நம்ம ரூடியஸை நல்லா கண்காணிச்சுன்னு இருக்கான். ஆனால் இவன் இப்படி ஸ்டாக்கிங் பண்ணின்னு இருக்கும்போது ஃபைனலி ஒரு நாள் நம்ம ரூடியஸை தனியாக சந்திச்சு ஒரு விஷயத்தை பற்றி அவனும் கேட்குறான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், ஆமாம் நீ வந்து எதுக்கு என்ன தனியாக எடுத்துன்னு வந்திருக்க, ஏதாச்சும் உனக்கு தேவை இருக்கா என்ன, சொல்லு என்ன வேணும். இதை கேட்ட நம்ம கிளிப்ஸும் அங்கே வெக்கப்பாட்டுக்குன்னே சொல்கிறான். இதை பார்த்து நீ தப்பாக நினச்சிக்காத, ஏன்னா உன் கையில் ஒண்டி தான் இதுக்காக என்னால் ஹெல்ப் கேட்க முடியும். ஏன்னா நான் நினைக்கிறேன் நான் வந்து லவ்ல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், அப்போனா இவன் வந்து ஒரு லெட்டர் மேனாக என்னை மாற்ற போகிறானா என்ன, இல்லைனா இப்படி சொல்கிறானா இந்த மாதிரி உன்னை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு. ஆனால் நம்ம கிளிப்ஸ் அங்கே வேற ஒரு பொண்ணை பாயிண்ட் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பொண்ணோட லவ்ல தான் நான் விழுந்துட்டேன். நம்ம ரூடியஸும் அது யாராதுன்னு பார்க்குறான். பார்த்தா நம்ம அலின் அலிசா தான். எல்லாமே நாஸ்தியாக போச்சு, லவ் ஆனது தான் ஆச்சு, அதுக்குன்னு மிஸ்கே டென்சில் இருக்க மியா கலிஃபா கூட இவனுக்கு ஆகணும், இதை போய் லவ் பண்ணுறான் போயும் போயும். இவன் வந்து டைரெக்டாக முன்னாடி போனாலே அந்த பொண்ணு ஃப்ரீயாகவே கொடுக்கும். சரி நம்மளுக்கு எதுக்கு, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம கிளிப்ஸும் முன்னாடி வந்துட்டு, எங்களோட ஜோடி வந்து வேற லெவல்ல இருக்கும்ல, பிளீஸ் உன்னோட அண்ணி ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு தா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல, இங்க இருக்க ஆளுங்கலாம் அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசினு இருக்காங்க, அதுவும் இல்லாம தப்பு தப்பான விஷயத்தையும் பரப்பின்னு இருக்காங்க. இதனால்தான் நேற்று அந்த பரப்பின ஆளுங்க கையில போய் நான் பேசினேன், ஆனா அவங்க அந்த பொண்ணை பார்த்து ஐட்டோன்னு சொல்றாங்க, இதனால்தான் நானும் அவங்க கூட சண்டை போட்டேனே. இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடியஸும், உனக்கு என்ன தெரியும் கிளிப்ஸ், எல்லாமே உண்மைதான் இப்படின்னு இவனும் யோசிச்சுட்டு நம்ம ஃபிக்ஸு கையில் போய் இதெல்லாம் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும், ஹே ரூடியஸ் நீ என்ன வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா என்ன, ஏய் நான் என்னை பற்றி பேசலை, நான் வந்து பிளிப்ஸை பற்றி பேசினேன். அந்த பிளிப்ஸை வந்து என் கூடயே இருக்கான், அதாவது நான் தான் அந்த அலின் அலிசாவை நான் செட் பண்ணி விடணுமா? ஆமாம் உனக்கு எப்படி தோந்து அலின் அலிசாவை பற்றி? நான் வந்து அந்த அலின் அலிசாவை லவ் பண்ணுற பார்வையிலலாம் நான் பார்க்கல, அதுவும் இல்லாமல் அதுக்கு நான் லவ் பண்ணுறேன்லாம் அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி பொண்ணெல்லாம் யார் லவ் பண்ணுவான்? இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும், நானும் லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து தெரியல அவங்க கையில் எப்படி சொல்கிறதுன்னு, அதனால நீ சொல்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே புரியுது. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், அதாவது நம்ம ஃபிக்ஸும் வந்து நம்ம பிரின்சஸ் ஏரியலை பற்றி தான் சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவனும் யோசிச்சுருக்கான். நம்ம ஃபிக்ஸும் இதனாலேயே சொல்கிறான், அதனாலேயே நம்ம கிளிப்ஸுக்கு கன்ஃபெக்ஷனுக்காக ஒரு வாய்ப்பாச்சு கிடைக்கணும்ல, இதனாலேயே நம்ம ரூடியஸும் அவங்க ஒத்துக்கிறான் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம கிளிப்ஸையும் நம்ம அலின் அலிசாவை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு அங்கே தனியாக இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு. நம்ம அலின் அலிசாக்கு இங்க ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னு தெரிஞ்சவனே நம்ம ரூடியஸ பூச்சி போட்டு, ஆமா ரூடியஸ் இந்த பயங்கரமான ஆம்பளைக்கு நீ எவ்வளவு காசு வாங்கின, என்ன விக்கிறதுக்கு எவ்வளவு காசு வாங்கின, இல்ல இல்ல நான்லாம் காசு வாங்கல, ஏய் உனக்கே என் காசை பத்தி தெரியும்ல, அப்பயே இந்த பையனை இங்க எட்டுன்னு வந்த, அதுவும் இல்லாம இந்த அப்பாவியான பையனை ஈஸியாவே ஏமாத்தி விட்டலாம். அப்போனா நீங்கள் ஏன் எவ்வளோ யோசிக்கிறீங்க, அவனை ரிஜெக்ட் பண்ணிடலாம்ல, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உண்மையை சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் எந்த விதமான கில்ட்டும் அவனுக்கு இருக்காது. நம்ம ரூடியஸும் இதெல்லாம் சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறான், நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னும் யோசிச்சுன்னு இருந்தால் தெரியுமா, இவன் வந்து இன்னும் சொல்லுவானா, கிளிப்ஸ் நீ வந்து உள்ளவா, கிளிப்ஸ் நீ வந்து டைரெக்டாக உள்ளவா, உனக்காக நான் எல்லாத்தையும் தரேன் இப்படி சொல்லுவான் தான் நம்ம ரூடியஸ் வந்து நினச்சிருப்பான்.
இதுக்கப்புறம் நம்ம அலின் அலிசாவும் அங்கே எழுந்து போறான். அவளும் திரும்பிட்டு நம்ம ரூடேஸை பார்க்க, இதுலயே நம்ம ரூடேஸ்க்கும் புரியுது இந்த மாதிரி நம்ம ரூடேஸ் வந்து அங்கிலிருந்து போகணும்னு. ஏன்னா மத்தவங்க பர்சனல் அஃபேர் வந்து மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, இதனால ஏதாவது பிரச்சனை கூட வரலாம். நம்ம ரூடேஸும் அங்கிலிருந்து போறானா, இதை பார்த்த நம்ம கிளிக்ஸும் அங்க தேங்க்ஸ் சொல்றான். இதுக்கப்புறம் அவனும் போயிடுறான், அங்க இருக்க கதவும் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ரூடேஸும் கிளாஸுக்கு வர அங்க பார்த்த கிளிப்ஸும் அலின் அலிசாவும் ஒட்டிக்கினு ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ரூடேஸும் அங்க ரொம்பவே ஷாக் ஆகி அவனோட பேக்கிய கீழே போட்டுடுறான். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம அலின் அலிசா வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஓட்டின்னு இருக்காங்க. இப்போதான் நம்ம அலின் அலிசாவே சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸ் வந்து பயங்கரமாக எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான். அவன் ப்ரொப்போஸ் பண்ண வழியை பார்த்து என்னால் ரிஜெக்டே பண்ண முடியல. இதனாலேயே நானும் வாங்கிட்டேன், நான் வந்து ட்ரை பண்ணுவேன் என்னோட கஷ்டம் நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம கிளிப்ஸும், நீ வந்து கவலையப்படாத, உன்னோட கஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணின்னு அவங்களோட பாக்டீரியாவை அங்கே ஷேர் பண்ணுறாங்க. இதை பார்த்த நம்ம ரூடேஸும், இதெல்லாம் இவங்களோட இஷ்டம், இவங்க என்ன வேணா பண்ணட்டும், நானும் என்னோட குட்டி எலிக்காக ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி அதை பெரிய எலியா மாத்தணும், ஏன்னா அப்பதானே மற்ற பொண்ணுங்க கூட நான் ஜாலியா இருக்க முடியும். இந்த சைடு அங்க இருக்க நெல்லெல்லாம் அறுவடை செய்யற அளவுக்கு எல்லாமே ஆயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அங்க இருக்க இன்செட்டு கூட அங்க வேற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணின்னு இருக்கு. இந்த சைடு நம்ம பிக்ஸ் பாக்ஸும் அவங்களுக்கு இடையில பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ரூடியஸும் பேக்ரவுண்ட்லேயே வாய்ஸ் வழியாக சொல்கிறான், இந்த மாதிரி இப்போது ஆட்டம் தான் போயின்னு இருக்கு. அதாவது இந்த சீசனில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இவங்க சண்டை போடுவாங்க. அதாவது நான் சிம்பிளாக சொன்னால் மீட்டிங்கான சீசன் தான் இது. லீனியா அண்ட் பசினியா இவங்களும் பீஸ்ட் ஃபாக்ஸ் தான். அதனால இவங்களையும் டிவலுக்காக அங்கே சேலஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களாம் ஒரு அழகான ஒரு உமனாக இருக்கனால அவங்க வந்து அதெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. இந்த ஃபைட்டுக்கு இடையில சில பேர் வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய மாதங்களை இதே மாதிரி ப்ரொபோஸ் பண்ணி அவங்களுக்கு வசம் பார்த்திப்பாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இப்போ குவாரண்டைன் பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சேலஞ்ச் பண்ணக்கூடாது. நான் வந்து இதை ஷார்ட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இங்கே வந்து டிஸ்கவரி சேனலோட சுச்சுவேஷன் தான் இங்கே நிலவினிருக்கு. அதாவது ஒரு மிருகம் இன்னொரு ஒரு மிருகத்தை சேலஞ்ச் பண்ணும், அதுவும் ஒரு மாதாக்காக. அதாவது மூணாவது மாதாவை அவங்க வந்து எடுத்துக்கணுனுக்காக. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த வழியாக நடந்து வந்து நடக்கும் போது ஒரு ஆம்பளையோட ஒரு குரல் கேட்குது. பார்த்தா ஒரு பொண்ணும் இருக்கா, பக்கத்துலேயே ஒருத்தனும் இருக்கான். அவன் தான் நம்ம ரூடியஸை சேலஞ்ச் பண்ணியிருக்கான் ஒரு டுவலுக்காக. இதை பார்த்த நம்ம ரூடியஸ்க்கும் புரியுது, பய போல இங்கே டுவலுக்காக தான் இங்கே வந்திருக்கான் போல. இதனாலேயே அவனும் பேகை பின்னாடி வச்சுட்டு, நான் வந்து நார்மல் தான் இப்படின்னு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் பய போல அங்கே வந்து தத்து நித்திடுறான். அவனும் அங்கே நித்திட்டு, உன்னால் மறுக்க முடியாது, பசினாவோட லெட்டர் பார்த்தாலே தெரியுது, நீ தான் அவளோட பாஸா, அப்போன்னா நான் உன்னை கண்டிப்பாக தோக்கடிக்கணும். ஆனால் இவனும் அங்கே அட்டாக் பண்ணலான்னு வரான். இருந்தாலும் நம்ம ரூடியஸ் ஒரே போடு தான், அவன் அங்கேயே தோத்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அங்கே லைப்ரரியில் வந்து பச்சனை இருக்க நம்ம ஃபிக்ஸும் அங்கே வந்து சொல்கிறான், ஏ ரூடியஸ் நீ வந்து என்னதான் பண்ணி வச்ச, உன் பின்னாடி ஒரு க்ரௌடே நின்று இருக்கு. இப்போ தான் நம்ம ரூடியஸ்க்கே புரியுது இது வந்து அந்த க்ரௌடுன்னு. இதனாலே அவனும் நம்ம ஃபிக்ஸு கையில் சொல்கிறான், இவங்கெல்லாம் லீனியா அண்ட் பசினியா, இவங்க கூட அந்த விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் லீனியாக்கும் பசினியாக்கும் ஒரு பாஸு, அதனால தான் என்ன டியூவல் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன தோக்கடிச்சாதான் நம்ம லீனியாக்கும் பசினியாக்கும் இவங்க அந்த சம்பவத்தை அங்கே பண்ண முடியும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கு பாஸான். ஆனால் இவங்க ரெண்டு பேரால நான் எத்தனை பைத்தியக்காரங்க கூட சண்டை போடணுமோ. இதெல்லாம் கேட்ட நம்ம ஃபிக்ஸும், அதில் ஒரு பொண்ணும் இருக்கான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், என்னது ஒரு பொண்ணா, அவள் என்ன க்யூட்டாக இருக்காளா என்ன. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும் அங்கே ரொம்பவே கோபமாயிட்டு அங்கே காலை மிதிச்சுட்டு போறா. ஆமாம் இவளுக்கு என்ன ஆச்சு, இவனும் அங்கே போயின்னு இருக்கானா, இதனாலேயே சமாதானம் பார்த்தணுன்னு நம்ம ரூடியஸை பின்னாடி போயின்னு இருக்கான். அப்போதான் இவங்களே சைடில் பார்க்குறாங்க. பார்த்தா வந்த ஆளுங்க எல்லாருமே அங்கே மைக்கை போட்டு கிடக்குறாங்க. என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா அங்கே ஃபோர் ஆர்ம்ஸ் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் தான் எல்லாரையும் மாவு பேசுகிற மாதிரி பயங்கரமாக அடிச்சு போட்டு வச்சிருக்கான். அவனும் நம்ம ரூடியஸை பார்த்தோன்னே, ஏய் நான் உன்ன தாண்டா அடிக்கணும்னு வந்துருந்தேன், ஆனால் இந்த பைத்தியக்காரங்க என்ன லைனில் நிற்க சொல்கிறாங்க, அதனால் என்னால் லைன்லலாம் நிற்க முடியாது, நான்லாம் லைன்லேயே நிற்க மாட்டேன், என்னோட ஃபியான்சே கிசிரிக்கா கிசிரி அவளோட வாயிலேருந்து நிறையவே புகழை நான் உன்னோட பேரில் கேள்விப்பட்டேன், அதனால நான் வந்து உன் கூட டியூவல் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன், நான் தான் டீமன் லார்ட் பாகி காதி, நான் வந்து உன்னை டியூவலுக்காக நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சீனும் ஷிஃப்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு டியூவல் மேட்ச் நடக்கும் போது இதுக்காக ஒரு ஸ்டேடியமுக்கு வர அளவுக்கு அங்கே கூட்டமும் நிறைஞ்சு கிடக்குது. ஏன்னா டியூவல் வந்து சாதாரணமான ஆளுங்களுக்கு நடக்கலை, அதுவும் ஒரு டீமன் லார்டுக்கும் நம்ம ரூடியஸ்க்கும் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம பாதிகாரியும் சொல்கிறான், ஏய் என்ன ஆரம்பிக்கலாமா. இதை கேட்ட நம்ம ரூடியஸும், கொஞ்சம் இருங்க, என்னோட வாண்டை நம்ம ஃபிக்ஸ் வந்து எத்தனை வரேன்னு சொன்னால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் பாதிகாதி கையில் சொல்கிறான், எனக்கு வந்து கிசிரிக்கா கிசிரி அவளை வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது,
அவதான் எனக்கு இந்த டீமன் ஐய கொடுத்தா. எனக்கும் தெரியும், அவ வந்து நிறையவே சொல்லியிருக்கா. நீ வந்து ஒரு நல்ல மேஜாமியே. நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சுதான் அந்த பொண்ணை எவ்வளோ சந்தோஷமா பார்த்துருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா என் கையில் மற்ற மனுஷங்களை கம்பேர் பண்ணால் என் கையில் நிறையவே கொஞ்சம் மானா இருக்கு. இதை கேட்டு நாம பாதிக்காதையும் அங்கே உட்கார சொல்கிறான் நம்ம ருடியஸை. இப்போ தான் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட ஃபியான்ஸை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த உலகத்துலேயே யாரை கம்பேர் பண்ணாலும் உன்னோட மானம் தான் அதிகமாக இருக்கான். ஆமாம் ஆமாம், நான் வந்து சின்ன வயசுலேருந்து என்னோட மேஜிக் ஸ்கில்லெல்லாம் கற்றுனிருக்கேன். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ருடியஸும் யோசிக்கிறான், நம்ம ஹியூமன் கார்டு வந்து எனக்கு ஏதாச்சும் சீட் எபிலிட்டி கொடுத்துட்டாரா என்ன அதிக பவர் இருக்கிற மாதிரி. ஆமாம் டீமன் லார்ட், நான் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறேன், அதுக்குள்ளேயே நீங்கள் எழுந்தெல்லாம் அச்சிடாதீங்க, நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹியூமன் கார்டுன்னு ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேய், நீ வந்து என்ன பாதிக்காதின்னு கூப்பிட்டு. ஆமாம், இந்த பேரை நீ எங்கே கேள்விப்பட்ட? அவரா? அவர் வந்து என்னோட கனவுல வந்திருக்காரு. இதை கேட்ட நம்ம பாதிகாதியும் யோசிச்சு பாக்குறான். இல்ல, நான் வந்து கேள்விப்பட்டது இல்ல. எப்படின்னு அவனும் அங்க லவுடா சீச்சின் இருக்கான். அவனை சீச்சிக்கினே நம்ம ரூடியஸை அவங்க சிரிக்க சொல்றான். இதனாலே நம்ம ரூடியஸும் அங்க சீச்சின் இருக்க, அப்பதான் நம்ம ஃபிக்ஸும் அங்க அவளோட வாண்ட் எடுத்துன்னு வரான். நம்ம ஃபிக்ஸும் அங்கே அந்த வாண்டை எடுத்துன்னு வந்து குத்துட்டு, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுருக்கான். ஏ ரூடியஸ், உங்களுக்கு இப்போவும் டைம் இருக்குது, ஏன்னா நம்மளோட முதல் உரிமை நம்மளோட உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடியஸும் அவனோட வாண்டை ரெடி பண்ணி வைக்கிறான். அவனும் ரெடி பண்ணிவிட்டு, பாதிகாதி நான் அப்படி தோற்று போயிட்டா என்னை வந்து உயிரோட விட்டுருங்க. இதை கேட்ட நம்ம பாதிகாதியும், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நீ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ சொல்லிருக்க. சரி, உனக்கும் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ ஃபஸ்ட் அட்டாக்கை என் மேலே பண்ணலாம், அப்படி நீ ஒண்டி என்ன அடிப்பட வச்சிட்டேன்னா நீ தான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. இதுக்கப்புறம் டூவலும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே ஒரு ட்ரில்லு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறான். அது ஒரு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, அதுவும் ஸ்பின் ஆகுது. அவனும் அந்த பயங்கரமான அட்டாக்கை நம்ம பாதிகாதி மேலே பண்ண நம்ம பாதிகாதி வந்து தூரமாக போய் விழுறான். அவனும் அங்கே போய் விழுந்துட்டு அங்கே பொறுமையே எழுதுக்கிறான். அவன் எழுதோனே தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவனோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ரெண்டு ஆர்ம்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. நம்ம பாதிகாதியும் முன்னாடி வந்துட்டு அவன் பழையபடி உருமாறிடுறான். அவனும் நம்ம ரூடியஸ் கிட்ட வந்துட்டு, நீ ஜெயிச்சுட்ட தம்பி, எப்படின்னு நம்ம ரூடியஸோட கையை தூக்கி நம்ம ரூடியஸ் தான் வின்னர்னு அங்கே டிக்ளேர் பண்ணுறான். அவனும் அங்கே வின்னர்னு டிக்ளேர் பண்ண இருக்கும் போது அவனும் சொல்கிறான், இப்போ என்னோட டேர்ன் இப்படின்னு ஒரு பயங்கரமான பஞ்சாவோட நம்ம ரூடியஸ் அங்கே மயங்கிடுறான். நம்ம ரூடியஸை எழுந்து பார்க்க நம்ம ஃபிக்ஸு தான் நம்ம ரூடியஸை ஹீல் பண்ணிருக்கா. நம்ம ரூடியஸும் அவங்க எழுதனால அவனும் அங்கேருந்து போயிடுறான். கழிச்சு போன நம்ம ரூடியஸும் இதனாலே அங்கேயே அவனும் தூங்கிடுறான். தூங்கினே அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி பாதிக்காதி கூட இனிமே எனக்கு சண்டை ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, அங்கே பார்த்தா ஒரே பனியாக பெஞ்சுன்னு இருக்கு. இதனால அந்த ஏரியாவும் பனியால் ரொம்பது. நம்ம ரூடியஸும் நெக்ஸ்டீனில் அங்கே உட்காந்து இருக்கானா, நம்ம பசினியாவும் அங்கே வந்து தேங்க்ஸ் சொல்கிறா. ஏன்னா இவங்க கூட அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு யாருமே வரல, ஏன்னா அவங்க வந்தாலும் நம்ம ரூடியஸ் வந்து எல்லாரையும் தோக்கடிச்சிட்டான். பசினியா வந்து அவளோட பூப்ஸை தொட்டதுக்காக அவள் வந்து மன்னிச்சிட்றான். ஆனால் நீ வந்து லீனியாவோட பூப்ஸை எப்போ வேணால் டச் பண்ணலாம். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவளோட பூப்ஸை பிடிச்சி அமுக்கின்னு இருக்கான். இதனாலே அவளோ மூச்சிலே புராண்டி விட்டுறா. இப்படி இவங்களும் அங்கே ஃபன் பண்ண இருக்கும் போது அங்கே ஒரு ரஃப்பான குரல் வந்து, அவனும் அங்கே வந்துட்டு, பாதிகாதி த டீமன் லார்ட், நான் வந்து இம்மார்டல், அதுவும் இல்லாமல் ராட்சசனின் அரசன், அதாவது பாதிகாதி. இதை கேட்டாங்க இருக்க ஆளுங்களுக்கும் ஒன்றுமே புரியல. இங்கே பார்த்தா பனியும் பெய்யுது, அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் சளி ஒழுவுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பாதிகாதியா என்ன? ஏன்னா நம்ம பாதிகாதியை பார்த்தா அவங்களுக்கு சளி போச்சுக்குது, அதுவும் இல்லாமல் அவன் சிரிச்சா அங்கே பனி விழுது. ஸோ இவனை இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.